ஹை கலோ உக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ்கெமர் இந்த வீடியோவில் நம்ம அப்புறம் கிளாஸ் போட்டுறேன் அங்கே மேட்ச் தான் ஏதா இப்போ எப்போதா இதே போடுறேன்னா இதில் தாங்க போனோம்னா கண்டுட்டு கிடைக்கிது கிளாசிக் மேட்ச்லாம் போனால் ஒன்று அடிக்கிற மேட்ச்சு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்றோம் இல்லை ரெக்கார்ட் பண்ணுற மேட்ச்சே அடிக்க மாட்டேன்றோம் சரி டக்குனு இங்கே ஒருத்தன் நம்ம எனிமியை நம்ம டீமேட்டை அடிச்சிட்டான் சரி இங்கிட்டு சுற்றி ஓன் பார்த்தா மேலே ஒருத்தன் இருக்கான் மேலே இருக்க அவனை அடித்தாச்சு ஆனால் அவன் நாக்காவில் ஒரு ஹெச்சாட்லாம் விழுந்துச்சுப்பா சரி அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு வந்துட்டேன் சரி நம்ம வேறு அங்கே நம்ம டீம்மேட்டை வேறு பிறந்துட்டாங்க நம்ம ஒரே இருக்கோம் இங்கே போனால் இங்கே டக்குன்னு இவனை நாக் பண்ணியாச்சு நாக் பண்ணி கிள்ளு எடுத்துடலாம் டக்குன்னு கிள்ளு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கில்லு எடுத்தாச்சு சரி நம்ம இனிமேல் இங்கே அந்த மேலே இருந்தவன் வரவே மாட்டான் போல் சரி நம்ம சுற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற போயிட்டோம் இங்கே பார்த்தா இங்கே ஓடிட்டிருக்கான் டக்குன்னு நம்ம அங்கிட்டு சுற்றி வருவோன்னு பார்த்தா இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவன் நம்மளை அடிச்சிருவான் பார்த்துட்டே இருங்க நான் அப்படியே போயிருந்தா கூட அவனை அடிச்சிருக்கலாம் இப்படி வந்தேன்னா டக்குன்னு அவன் ஜோனில் மாட்டோம் என்னை முடிச்சிட்டான் எச்ஆர்டு உழுந்துச்சோ நம்ம எமோட்டா போடுற இர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட அந்த புதுசாக கிடச்ச கன்ஸ்கின்னோட இறங்கியாச்சு என்னென்னா நேற்று வெப்பன் ராயில் வந்த கன்ஸ்கின் தான் ஏ நைன்டி ஃபோரு அஞ்சு நாளைக்கு அடிச்சிச்சின்னு சொன்னேன் அதான் சரி இந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அங்கே ஒருத்தன் சரி சரிச்சி கீழே கூச்சாச்சு ஏன் கீழே குச்சேனே தெரியல சரி குச்சது குச்சிட்டோம் அங்கிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் எங்கடா இனிமி அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருந்தா டக்குன்னு நம்ம டீம்மேட்டு ஓடி வராரு எங்கேருந்து அடித்தானே என்னையே தெரில டக்குன்னு இங்கே வந்தால் இங்கே ஒருத்தனை ஓசிக்கல் அடிச்சிட்டாள் நம்ம டீமெட்டு சரி நம்ம மெட் கிட்ட போட்டுருவோம் ஓசிக்கில் தான் பங்கமான ஓசிக்கில் சரி நம்ம கீழே கூச்சிட்டு இங்கே வந்தால் இவன்ட்ட எதுவுமே இல்லை கன்னு இல்லை புல்லட் தான் இருக்குது சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போய்ட்டுருக்கோம் கண்ணை கையிலேயே வச்சுட்டு வர ஏன்னு தெரில சரி போயிட்டு இங்கேருந்து பார்த்தா அடித்தா சுத்தமாக செ திருப்பியான் டக்குன்னு இங்கேருந்து போட்டால் நல்ல வேலை இவன் தான் கடைசி போல் போட்டுவிட்டு நான் நீங்கள் தான் எமௌண்ட் போடுவீங்களா நானும் எமௌண்ட் போடுவேன்டா என்ன த்ரோன் எமோட்டெலாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு த்ரோன் மோட்லாம் போட்டுட்டு அடுத்த மாதிரி இந்த எம் ஒன் டபுள்யூச் செவன் நம்மளோட ஃபேவரட் கன் ஆயிடுச்சு ஏன்னா அந்த மாண்டேஜ் போட்டதுனால ஃபேவரட் ஆகிடுச்சு நல்லாவே அடிக்குதுப்பா எம்பி ஃபார்ட்டியை விட்டுட்டு இனிமேட்டு இதே எடுக்கலாம் போல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் என்ன முன்னாடி பவராக இருக்கையில் நான் யூஸ் பண்ணல இப்போ யூஸ் இருக்கேன் சரி இங்கே ரெண்டு பேர் ஓடிட்டுருக்கேன் டக்குன்னு இவனை நாக் பண்ணிட்டு டக்குன்னு அவனையும் நாக் பண்ணிட்டு எப்படியோ ரெண்டு பேரை நாக் பண்ணியாச்சு டக்குன்னு மேலே போனால் மேலே ஒருத்தையும் உட்காந்துருக்கேன் சரியான அடி ட்ரிபிள் கில் இப்போ நான் அமௌண்ட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் போட்டாச்சு சரி ஏன் இப்படி கத்துறேன்னு எனக்கு தெரில சரி இந்த மாதிரிலையும் அதே ஒரு கன் காம்பினேஷன் தான் ரெண்டு கண்ணை வச்சுட்டு போயிட்டுருக்கோம் நம்ம ஏ ஏடபிள்யூம்லாம் வச்சுருக்காருப்பா சரி வச்சிட்டு போகிறாரு நம்மளுக்கு என்ன சரி இந்த மனிதனில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்கும் எம் ஒன் டபிள் எச் சவனை வச்சுக்கிட்டு ஓடிட்டுருக்கோம் எம் ஒன் டபுள் எச் சே இந்த மாதிரி நேரத்தில் தான் தொல்லை பண்ணுது அவனும் நம்மளை வச்சு அடிக்க நம்மளும் அவனை வச்சு அடிக்க ஆனால் எனக்கு அடி விழுந்துருச்சு அவனுக்கு அடி உழுலை சரி இங்கேருந்து பார்த்தா நம்ம டீமெட்டு அங்கிட்டும் இங்கிட்டும்மா ஓடிட்டுருக்காரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில இங்கேருந்து அடித்தார் அவர் வெளியே போகும்ல சரி நாக்காவது பண்ணிடலாம் நானும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கேன் எவனுமே ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில அவன் மேலே உட்காந்து முட்டை பிடிச்சிட்ருக்கியான் சரி இவனையாவது அடிச்சிருங்கப்பா அப்படின்னு நினச்சா அடிக்கவே மாட்டேன்றாங்கப்பா எப்படியோ நம்ம டீம்கிட்டே சொன்னொன்ன கோவ வந்து அடிச்சிட்டாரு சரி நம்ம அந்த ப்ளூ சட்டை எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை சரி இப்போ என்ன பண்ணுவேன் ஒரே ஒரு தான் இருக்கான் டக்குன்னு அவனே எலிமினேட் ஆகி இவர் எதுக்கு இப்போ க்ளோவால் போட்டார் தெரியல சரி அப்போ அவரே எலிமினேட் ஆகி நம்மளுக்கு விக்கி கொடுத்துருவார் ஏன்னு தெரில சரி அவரே வேலிமெண்ட்டேடானா நம்மளுக்கு வேலை மிச்சம் என்னோடய ஆவலை ஆயிட்டார் சந்தோஷம் நம்மளுக்கு வீட்டுலேயே இருந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது நம்ம ஜெயிக்கணும்னா இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்குது அவங்க ஜெயிக்கணும்னா இன்னும் மூணு மேட்ச் இருக்குது என்ன நடக்க போதே வெயிட் பண்ணி பாருங்க சரி இந்த மேட்ச்சில் வந்து ஏ நைன்டி ஃபோரும் எம் ஒன் டபுள் செவனும் அதே கண் கமிஷனேஷன் காம்பினேஷன் தான் இப்போ பாருங்கள் நம்ம டீமெட் எப்போ பார்த்தாலும் இதே கோலர் தான் நம்ம இப்படியே ட்ராக் பண்ணலாம் நினைக்கும் போது நடுவில் குரோவால் போட்டால் எப்படிப்பா ட்ராக் பண்ண முடியும் ஒரு கில்லாவது எடுத்துருக்கலாம் ஆனால் குளாரும் கொடுக்குறீங்களாப்பா சரி இந்த மாதிரி வந்து இங்கே நம்ம டீம் டீமெட் அடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எம் ஒன் செவன் காட்டவே காட்டாது எதுவுமே சரி அடித்தா அவன் நம்மளை ஒரே அடியே அடிக்கிறான் நம்ம அடித்தா மட்டும் அவன் ஓபிஎச்ஆர்ட் அடிக்கிறானு நினைக்கிறேன் ஒன்ச்சாட்டு ட்ரை பண்ணுறேன் நம்மளுக்கு ஒன்ச்சாட்டே விட மாட்டேங்குது இப்போ பார்த்தா நம்ம டீமேட்டு நாக்கலாம் பண்ணிட்டாரு ஆனால் இன்னொருத்தன் அவனுக்கு ஒரே ஒரு எழுத்து இருக்கும் எமௌண்ட் போடுறான்ப்பா திரும்ப எமௌண்ட் போடுறாப்பா இது உங்களுக்கே தப்பாக தெரியலையா ஒரு தடவை எமௌண்ட் போட்டதுக்கு தான் நாங்கள் மூணு தடவை போட்டோமே ஏன் அப்படி பண்ணுறீங்க சரி சந்தோஷம் எப்படியோ போட்டான்ல இன்னொருக்கு அவனுக்கு எமௌண்ட் போட்டு காட்டிட வேண்டியதான் சரி இந்த மாதிரி வந்து நம்ம மேலே ஏறிலான்னு சொல்லிட்டு மேலே ஏறலாமா வேணாமா ஏறலாமா ஏரியாச்சே ஏறிட்டு இங்கேருந்து ஏன் நைன்டி ஃப்ரோச்சா அடிக்கலான்னு பார்த்தா நம்மளால் டேமேஜ் பண்ணிட்டாங்கப்பா என்ன டி ஏன் ஏடபிள்யூஎம்எச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரியான அடி அடிக்கிறாங்க சரி நம்ம கீழே வந்தாச்சு கீழே வந்துட்டு எங்கடா ஆளுங்களை காணோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கோம் காணவே காணோம் சரி நம்ம அங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் போயிட்டு பார்த்தா இங்கிட்டு வரதுக்குள்ளே மூணு பேர்த்தையும் முடிச்சுட்டாங்க நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் மூணு பேர் அங்கிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம அடிக்கலாமா இல்லை பக்கத்தில் வர வச்சு ஒவ்வொருத்தனாக அடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் சரி நான் இங்கிட்டு வந்தது தான் என் தப்பாக போச்சு ஜோனுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டு சாவ வேண்டிய நிலைமை பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க நான் அடிச்சேன்னா அவன் க்ளோவாலும் போட்டானா ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனா அங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் அவங்க க்ளோவால் போட்டு விட்டேன் சரி இப்போ அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் சென்டராக மாட்டிக்கிட்டேன் சரி ஹெல்மெட்டாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவாவில் போட்டு ஹெல்மெட் ஆகிடுச்சு சரி அவ்வளோதான் இப்போ தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் இந்த மேட்ச் யார் வின் பண்ண போகிறாங்களா அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு கரீனா ஃப்ரீ ஃபயர் சொல்லிச்சு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஏ நைன்டி ஃபோர் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தால் எவனையுமே காணாம் அங்கிட்டு போயிட்டானுங்க போல் சரி இங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் வர ஆனால் வரான்னாங்க வரலையா வரேன் வரேன் அதுக்குள்ளே மெசேஜ்லாம் வர வருது அங்கே ஒருத்தனை சரியான அடி அடிச்சா நாக் வரதுக்குள்ளே க்ளோவாலை போட்டாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி நம்ம அங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா நம்ம இங்கிட்டு தான் பின்னாடிலேருந்து அடிச்சிருந்தாங்க சரி இந்த மாதிரில வந்து ஐயோ எத்தனை தடவை தான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அதுக்குள்ளே போயாவே வந்துடுச்சு சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க சாயங்காலம் இன்னொரு அப்டேட் வீடியோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு எக்ஸ் கேமர் டிக்டாகில் ஃபாலோ பண்ணிருங்க தேங்க் ஃபார் வாட்சிங் பை